அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோளுங்க. நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நான் பண்ண ரிப்ளைவும் உங்களுக்கு உடனே காமிக்கும். நீங்கள் என்கிட்ட உங்கள் கனவு பலன் பற்றி பர்சனலாக வந்து கேட்கணும் ஃபோன் மூலயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீன் பிடிப்பது போல் கனவு வர்றது அப்படிங்கிறது பல விதத்தில் பலன்களை கொடுக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற மாதிரி கனவு கண்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த வகையில் நல்லது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி நல்ல லாபமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மீன் வந்து ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வர மாதிரி, அதாவது நிறையா கடைகள் இருக்குது அந்த சந்தையில் போய் மீன் வாங்கிட்டு வர மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல முறையில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதே மீன் குழம்பு சமைக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியடைய போகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த காரியம் நீங்கள் நினச்சபடி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இதுவே மீனை வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதே மீனை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அந்த மீனை நீங்கள் வேணான்னு சொல்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அறியாமையினால் அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே வரீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க. நமக்கு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. மீன் சம்பந்தமான கனவுகள் வந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுவே வந்து மீன் வந்து ஒரு மீன் தொட்டிக்குள்ள வந்து நீந்துற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில கட்டுப்பாட்டோடு இருக்கீங்க, அந்த கட்டுப்பாட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. இதுவே வந்து மீன் வந்து மழையாக பொழியுது, நிறைய அப்படியே தெரு ஃபுல்லாக கிடக்குது, அப்படியே துடிச்சிட்ருக்கு, அந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய தேடி வரும், அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. இதுவே வந்து மீன் வந்து துடி துடித்து இறக்குற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க உறவினர்கள் உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையினால் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான ஒரு அர்த்தங்க. நீங்கள் வந்து அதுவே வந்து மீன் வந்து நீங்கள் தொட்டியிலிருந்து கையில் பிடிக்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா, நீங்கள் வந்து செய்ய ஒரு விஷயம் நடக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் எஃபெக்ட்டு, அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க. மீன்கள் அப்படிங்கிறது பல விதத்தில் பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி மீன்கள் நம்ம கனவுல வர்றது ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், கண் திருஷ்டி இந்த மாதிரி அனைத்தையுமே வந்து சரிப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி நம்ம வீட்டில் மீன்கள் வந்து தொட்டியில் வளர்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களை கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா, தான் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான். மீன்கள் வீட்டில் இறந்து போகுது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், அது நல்லது தான், அது உங்களையே காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே அது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி மீன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால் இந்த மாதிரி கனவு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க.
ஒரு முக்கிய குறிப்புங்க, இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க, அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல, பர்சனலாக நான் உங்ககிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும், இதை என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க. நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்சனலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும். எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது, அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து அந்த கனவில் வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது நான் போடுற லைவில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க. இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து ஆஃபீஸ் நம்பரு, அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க.